श्री गुरुभ्यो नमः। रामकृष्ण हरि। पंडरीनाथ महाराज की जय। प्रेमिकेन्द्र सद्गुरु महाराज की जय। ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு உடைய திவ்யமான சரித்திரம் பார்த்துட்டுருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சரித்திரத்தை பார்க்க ஆரம்பிக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக இப்போ செக் பண்ணுங்கள். கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு நாம மகிமையை பரப்புறதுக்காகனே பிறந்தவர். நவத்வீபம் பூரா இப்போ நாமம் பரவி இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு டோலக் வச்சுட்டு எல்லாரும் நாமம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பாடசாலைக்கு போகிற பசங்கள்லாம் நாம சொல்லிகிட்டே ரோட்டில் போகிறது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களும் விளக்கேற்றி வச்சுட்டு சாயந்தரம் நாம சொல்கிறான். அங்கங்கே பஜனைகள் நடக்க ஆரம்பிச்சது. ரொம்ப வைரஸ் மாதிரி பரவுறது இந்த இவர் ஆரம்பித்து வச்ச ஹரிராம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். என்னதான் நல்லது பண்ணினாலும் சில நெகட்டிவான பீப்புளை மாற்றவே முடியாது. மகாபிரபு பண்ணுற இந்த விஷயம் ஏதோ ஒரு சில பேருக்கு மட்டும் பிடிக்கவே இல்லை, அதுவும் அக்ரஹாரத்திலேயே. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்துலேயும் இப்படி இருந்திருக்காங்க மகாபிரபுடைய காலத்தில். இப்படி என்னது, ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு மொட்டை கடுதாசி எழுதி போடுறாங்க. பேரே இல்லாமல் ஒரு லெட்டர் எழுதி போடுறாங்க. யாருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முஸ்லீம்களுடைய ஆட்சியில் அந்த சமயத்தில் காஜி அப்படிங்கிறது ஒரு பதவி. அந்த பதவியில் இருக்கிறவர் வந்து ஈஸியாக மக்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் அவரோட. இப்போ அவருக்கு லெட்டர் போட்டால் அவர் என்ன ஆக்ஷனோ அதை எடுப்பார். காஜிங்கிறவர் போலீஸ்க்கெல்லாம் ஹெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த அக்ரஹாரவாசிலே என்ன பண்ணுறா, ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒருத்தர் எழுதியிருக்கான், ரெண்டு மூணு பேர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்னா, அதாவது காஜி, நாங்கள் வந்து எங்களுடைய மதத்தில் ஒரு வழக்கம் இருக்குது, இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொன்னால் யார் ஆட்சி பண்ணுறாளோ அந்த ராஜாவுக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லி தப்பாக எழுதி கொடுத்து, அதனால் நீங்கள் இங்கே நிறையா பேர் எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லோரும் சொல்லின்னு தெரிகிறாங்க, இது எங்களுக்கே பிடிக்கலை, நீங்கள் உடனே இதுக்கு ஆக்ஷன் எடுப்புன்னு சொல்லி லெட்டர் எழுதி போட்டுட்டான். காஜிக்கு இந்த லெட்டர் வந்தவுடனே அவர் என்ன பண்ணினார், உடனே ஒரு ஆக்ஷன் எடுத்தார். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நிறையா பேருக்கு பிடிக்காமல் அவங்க மதத்திலே இது நடக்கிறதுனா இதை தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸெல்லாம் வரவழைச்சு அவங்களுக்கு உத்தரவு போட்டுட்டார். இனிமேல் வந்து பஜனை நடக்கிற இடம் எதாக இருந்தாலும் அந்த இடத்துல பஜனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அட்டகாசம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி காஜி சொல்லிட்டார். இது சொன்னது தான் தாமதம். அங்கங்கே பஜனை நடந்துட்டுருக்கு இல்லையா, ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து பஜனை பயங்கரமாக நடந்துருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல நவத்வீபத்திலேயே போலீஸ் எல்லாம் உள்ளே பூந்து எல்லாத்தையும் அடித்து உடச்சி போட்டுட்டு இனிமேல் பஜனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த இதுக்கப்புறமா என்னாருது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஒரு தண்டோரா போட்டுன்னு போகிறோம் ரோட்டில், யாரும் இந்த ஹரே ராம கிருஷ்ண கீர்த்தனை பஜனை பண்ணக்கூடாது, இது காஜியோட உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரா போட்டுட்டே போகிறோம். ஆனால் நம்ம சைத்திரி மகாபிரபு இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவாச பண்டிதர் கிரகத்தில் தான் பஜனை பண்ணுறாரில்ல எப்போயுமே, இவா யாருக்குமே இது காதல விழ. ஏன்னா அந்த தண்டோரா சத்தத்தை விட இந்த பஜனை சத்தம் பயங்கரமாக இருந்ததுனால இவாளுக்கு இந்த விஷயமே தெரியாமல் போயிடுது. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது. விவசாயிலேருந்து வியாபாரி வரைக்கும் எல்லாரும் இந்த நாமத்தை பிடிச்சிட்டா, இந்த ராஜதண்டனை அளிக்கப்படுங்கிற அறிவிப்பை சொன்ன உடனே, இந்த யாராவது நாமசங்கீர்த்தனம் பண்ணால் உங்களுக்கு ராஜதண்டனை கிடக்கும்னு அறிவித்த உடனே எல்லாம் அப்படியே ஊஞ்சி போச்சு. இப்போ பாடசாலை பசங்க கூட ரோட்டில் சொல்லிட்டு போகிறது இல்லை, விருணு தான் போயின்னு இருக்கா எல்லோரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் சத்தம் குறைஞ்சே போச்சு. இப்போ என்ன ஆகுறது, ஒரு நாள் வந்து பாகவதம் படிச்சுட்டுருக்கார் மகாபிரபு தன்னுடைய கிரகத்தில் உட்காந்து. அப்போ நரசிம்ம அவதார கட்டம் வருது. அப்போ அதை படிக்கும் பொழுதே அவருக்கு ஒரு ஆவேசம் வந்துடுது, நரசிம்ம ஆவேசம் வந்துடுது மகாபிரபு சைத்திரி மகாபிரபுக்கு. ரொம்ப நாளாக இது இந்த ராஜதண்டனைன்னு சொன்ன சொல்ல ஆரம்பித்த உடனே ஸ்ரீவாச பண்டிதர் வீட்டில் தானே பஜனை எப்பயுமே நடக்கிறது, அங்கே தான் சைத்திரி மகாபிரபு வந்து பஜனை பண்ணுறாரு. இது வந்து ஸ்ரீவாச பண்டிதருக்கு ஒரு பெரிய பயம் வந்துடுது. ராஜதண்டனை காலானால் என்ன ஆகும், நம்ம குடும்பம் என்ன ஆகும்னு ஸ்ரீவாச பண்டிதருக்கு ஒரு பயம். கொஞ்ச நாளாகவே மகாபிரபு கிட்டே போய் சொல்லணும்னு நினைக்கிறார் ஒரு ரெண்டு மூணு நாளாக. ஆனால் வந்து கிட்டே போனால் அவருக்கு வந்து சொல்ல முடியல, பயமாக இருக்குது மகாபிரபு கிட்டே. இவர் சொல்லவும் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே பயந்துட்டுருக்கார். இதுக்கடையே பாகவதம் படிக்கும் போது இவருக்கு மகாபிரபுக்கு ஆவேசம் வந்துடுது. நேராக அவர் வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்ரீவாச பண்டிதருக்கு நடந்தே, அவர் வீட்டுக்கு ஸ்ரீவாச பண்டிதர் வீட்டுக்கு நடந்தே வந்தார் காலங்கர்த்தால. இங்கே ஸ்ரீவாச பண்டிதருடைய இஷ்ட தெய்வமே நரசிம்மர் தான். நரசிம்ம சால கிராமத்தை எடுத்து வச்சு ஸ்ரீவாச பண்டிதர் பூஜை பண்ணிட்டு இருந்தார் காலங்கர்த்தால. வாசக்கதவை தட தட தடத்துன்னு தட்டினார் மகாபிரபு. யார் இப்படி தட்டுறான்னு சொல்லிட்டு ஸ்ரீவாச பண்டிதர் நரசிம்ம சால கிராமத்தை எடுத்து உள்ளே வச்சுட்டு பூஜையில் பத்திரமா வச்சுட்டு வந்து வாசலை பார்த்தார். கதவை திறந்தா இவருடைய இஷ்டதை வந்தான், யார், நம்ம சைத்திரி மகாபிரபு தான். வந்தால் ஒரு ஹூங்காரம் கொடுத்துட்டு உள்ளே நுழைஞ்சார். இவர் நிதானத்தில் வரல, ஏதோ இவருக்கு ஒரு மாதிரி இருக்காருன்னு சொல்லி புரிஞ்சுட்டு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சார். உட்காந்த உடனே நீ பூஜை பண்ணு அப்படின்னார். கொஞ்சம் கூட ஒரு சந்தேகம் இல்லாமல் நீ பூஜை பண்ணுன்னா, இவர் யாருக்கு பூஜை பண்ணுவார் காலங்கார்த்தால், நரசிம்ம சால கிராமத்துக்கு. சால கிராமத்தை மரியாதையாக தூக்கி உள்ளே வச்சார். கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் மகாபிரபுவை உட்கார வச்சு அப்படியே பூஜை பண்ண ஆரம்பித்தார் ஸ்ரீவாச பண்டிதர். பூஜை பண்ணி சகசிரநாமமும் சொல்லி நைவேத்தியம்லாம் கொடுத்தார். இது எல்லாத்தையும் ஏற்றுண்டார் மகாபிரபு. கற்பூர ஆரத்தியும் காட்டினார். கற்பூர ஆரத்தி காட்டின உடனே ஒரு கர்ஜனை கொடுத்தார் மகாபிரபு.
என்ன இந்த உலகமே பயப்படுறது, நீயுமா பயப்படுற? உன் பக்தி இவ்வளவுதானா? நாமத்தோடைய மகிமையை நிரூபிக்கிறதுக்காக நான் பிறந்திருக்கேன். நான் எதுக்கும் வஞ்ச போகிறது கிடையாது. நான் எல்லாருக்கும் நிரூபிப்பேன் நாமத்தோடைய மகிமை எப்படிப்பட்டதுன்னு. மிருகங்களை கூட நாமம் சொல்ல வைப்பேன். நான் நாய் சிங்கம் புலியிலேருந்து, வாஸ்தவத்திலே பிருந்தாவன யாத்திரை போகும்போது, மகாபிரபு பிருந்தாவன யாத்திரை போகும்போது புலி சிங்கம்லாம் கூட நாமத்தை சொல்லித்தான். அதை வந்து முன்னாடியே சொல்கிறார் மகாபிரபு. இப்போ நான் வந்து மிருகங்களை கூட சொல்ல வைப்பேன். இதை எதிர்க்கிறவன் யாராக இருந்தாலும் அவன் நெஞ்சை கிழிச்சு எரிஞ்சிருவேன்னு சொல்லி ஆவேசத்தில் பேசுகிறார் மகாப்பிரபு. அதுக்கு ஆதாரத்தை பார்க்குறியான்னு சொல்லிட்டு, இந்த ஸ்ரீவாச பண்டிதர் வீட்டில் நாராயணின்னு ஒரு சின்ன குழந்தை, 6 மாதம் குழந்தை, அவரோட பேத்தி, அது வந்து தூளியில் தூங்கின்னு இருக்கு. அது கிட்ட போனார் நாராயணி அப்படின்னு கூப்பிட்டார். அது கண்ணை திறந்து பார்த்தது. ஹரே ஹரிபோல் அப்படின்னு, ஹரிபோல்னு சொன்ன உடனே அந்த 6 மாத குழந்தை எழுந்து உட்காந்துண்டு கையை தட்டிண்டு, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு மழலை சொல்லலை சொல்ல ஆரம்பிச்சிருது. இதுதான் இது நிதர்சனம், இதுதான் இதுக்கு உதாரணம். நான் எல்லாரையும் சொல்ல வைப்பேன் சொல்லிட்டு மூர்ச்சையாகி அப்படியே கீழே விழுந்தார் மகாபிரபு. ஸ்ரீவாச பண்டிதர் அவர் தாங்கி பிடிச்சார், எழுப்பி உட்கார வச்சார். அவர் பிரக்ஞை தெளிஞ்ச உடனே ஸ்ரீவாச பண்டிதரை போய் நம்ம சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாச பண்டிதரை நமஸ்காரம் பண்ணார். இதுதான் மகாபிரபுட ஹிருதயம். நான் வந்து இங்கே என்னமோ, நான் வந்து பாகவதம் தானே படிச்சுட்டு இருந்தேன் ஆத்தில், எனக்கு நான் எப்படி இங்கே வந்தேன், ஏதாவது அபச்சாரப்பட்டுட்டேனா அப்படின்னு ஸ்ரீவாச பண்டிதரை கேட்டார். உடனே ஸ்ரீவாச பண்டிதர் கண்ணால் ஜல விட்டு சொன்னார். அவர் வந்து இவர் ஆவேசம் வந்துட்டு இப்படி மகாபிரபு மாறினார்னு நினைக்கல. தனக்குள்ளே இருக்கிற அந்த பகவான் வெளிப்பட்டுடக்கூடாதுன்னு தான் மறைக்கிறாருன்னு தான் நினச்சார் ஸ்ரீவாச பண்டிதர். அதாவது மகாபிரபு வந்து தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை மறைக்கிறாருன்னு தான் ஸ்ரீவாச பண்டிதர் நினச்சார். நினச்சிட்டு ஸ்ரீவாச பண்டிதர் சொன்னார், பிரபு இவ்வளவு லீலைகள் நீங்கள் செய்கிறீர், இந்த லீலையை நான் பார்த்துட்டு தான் இருக்கலாமே தவிர நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே அழுதுண்டே நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா என்னாச்சு, எல்லா பக்தர்களையும் கூப்பிட்டு நடந்த விஷயத்தை பூரா சொன்னார். எல்லாருக்கும் இதை கேட்டுட்டு உற்சாகமாயிடுது. ஆனால் நாம சங்கீர்த்தனை பண்ணக்கூடாதுன்னு காஜி உத்தரவு போட்டது என்னமோ உண்மைதான். மகாபிரபு கேட்குறாரு, என்ன நாளுக்கு நாள் குறைஞ்சுட்டே வராளே பக்தர்கள், இவ்வளோ சொல்லியும் எல்லாரும் வரமாட்டேங்கிறாளே ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தான் மகாபிரபு காதுக்கே விஷயம் போகிறது. பிரபு நாம சங்கீர்த்தனை பண்ணுறவாளை காஜி கைது பண்ணுறதா ராஜதண்டனை கொடுக்குறதா உத்தரவு போட்டிருக்கார். அது மட்டும் இல்லை, வர பௌர்ணமி அன்னைக்கே எங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனை நடக்கிறதோ அத்தனை பேரையும் பிடிச்சி கங்கையில் ஒரு போட்டை வரவழைச்சு அந்த போட்டில் ஏற்றி எங்கழிச்சின்னு போவாலோ தெரியல, ஆனால் ராஜதண்டனை அறிவிச்சிருக்கேன்னு சொல்லுவார். இப்படி சொன்ன உடனே மகாபிரபு சொன்னார், அப்படியா, அப்படின்னா வர பௌர்ணமி அன்னைக்கு தான் நான் வீதி பஜனை வச்சுருக்கேன் அப்படின்னாரான். இத்தனை நாளாக வீதியில் வராதவர், நாம சங்கீர்த்தனத்தை ஒரு வீட்டுக்குள்ளேயே பண்ணிட்டுருந்தவர், ஸ்ரீவாச பண்டிதர் வீட்டிலையே பண்ணிட்டுருந்தவர், முதல் முறையாக அறிவிக்கிறார் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீதி பஜனை பண்ணுறோம் அப்படின்னு. எல்லாருக்கும், முகுந்த சஞ்சயருக்கும் கதாதரருக்கும் குஷி குதிக்க ஆரம்பிச்சிட்டா ரெண்டு பேரும், எல்லாருக்கும் இதை சொல்லணும் அப்படின்ட்டு. எல்லா மக்களுக்கும் மகாபிரபுவே சொல்லிட்டாருன்னு நிறையா பேருக்கு சந்தோஷம். வீட்டு வாசல் எல்லாம் வாச தெளித்து கோலம் போட்டு மாவள தோரணங்கள் கட்டி பூரண கும்பம் கொடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா. கோஷ்டி கோஷ்டியாக எல்லோரும் பிரிஞ்சா, ஒவ்வொரு கோஷ்டிக்கும் ஒரு தலைவர் இந்த வீதி பஜனையில். ஏன்னா எக்கச்சக்க மக்கள் இருந்தா, நூற்றுக்கணக்கான மக்கள் இருந்தா, ஒரு கோஷ்டியும் தனித்தனியாக பிரித்து ஒரு கோஷ்டிக்கு தலைவர் ஸ்ரீவாச பண்டிதர், ஒன்றுத்துக்கு நித்யானந்தர், ஒன்றுத்துக்கு அத்வைதாச்சாரியார், ஒன்றுத்துக்கு ஹரிதாசர், இப்படி கீர்த்தனம் பாடிண்டு எல்லாரும் நடத்தனம் பாடிட்டு வரா. ஒன்று ஒன்றுத்துக்கு மிருதங்கன் தனி, ஹார்மோனியம் தனி. இப்படி மக்கள் எல்லாரும் வரும்பொழுது பிரதானமாக கடைசி கோஷ்டியில் நம்ம சைத்தன்ய மகாபிரபு வரார். அன்னைக்குன்னு பார்த்து நம்ம முகுந்த சஞ்சயரும் கதாதரரும் சைத்தன்ய மகாபிரபுக்கு வழக்கத்தை விட அதிகமாக அலங்காரம் பண்ணிட்டார். தக தக தகன்னு ஜொலிக்கிறார் மகாபிரபு. அந்த இளம் வெயில் அவளோட திருமேனி பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கார் மகாபிரபு. மக்களெல்லாம் கண் கொட்டாமல் பார்த்துட்டுருக்கா. எப்போதுமே ஹரிநாம ஒரே கீர்த்தனம் தானே, ஹரே கிருஷ்ண மந்திரம் தானே. ஆனால் இன்றைக்கி மகாபிரபு என்ன பண்ணிட்டார், விதவிதமான கீர்த்தனைகள் எடுத்து அவருடைய ரம்யமான குரலில் பாட ஆரம்பித்தார். ஒத்தொத்தர ஒவ்வொரு ஜனங்களையும் அப்படி வரும்பொழுது மக்களை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். இதுக்காகவே மக்கள் ஆலிங்கனம் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவே குறுக்க குறுக்க வரா, அவர் கிட்ட கிட்ட வரா, எல்லாரும் தன்னையும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறோன்னு. இப்படி அற்புதமான ஒரு பாவத்தில் வந்துட்டுருக்கார். அந்த பக்தியை அப்படியே பரவ செஞ்சுட்டுருக்கார் மகாபிரபு அந்த வீதி பூரா. இந்த காட்சி வர வர மக்கள் பார்க்க பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்துட்டா ஒரு கட்டத்தில். இப்போ வீதி பஜனை பூரா முடிஞ்சு அந்த ஊரே சுற்றியாச்சு. திரும்ப மகாபிரபுவோட வீட்டுக்கு திரும்பணும் கங்கை கரையோட. ஆனால் அந்த கங்கை கரையோட திரும்பாமல் நேராக போனால் காஜி வீட்டுக்கு போய்டும் அந்த திரு. இப்படி திரும்பறத்துக்கு போகும்போது மகாபிரபு நேராக காஜி வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சார். மக்கள் எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல, பயம் வந்துடுது. ஆனால் காஜி வீட்டை நோக்கி போகிறாருன்னு புரிஞ்சின்ற உடனே அதில் ஒரு சில மக்கள் ரொம்ப பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய மக்களாக இருப்பாள் அவளுக்கு, அவள் எல்லாம் எனக்கு கத்த ஆரம்பிச்சிட்டா என்னென்னா,
மகாபிரபு நீங்கள் போங்க, காஜியை போட்டு மண்டையை உடைங்கன்னு பேச ஆரம்பிச்சா. உடனே மகாபிரபு ஒரு நிமிஷம் நின்னார். எல்லாரும் இந்த இடத்துல யாருமே பேசக்கூடாது, இது சத்சங்கம், இதில் எந்த அந்நிய வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு கண்டிச்சுட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சார். நிறையா பேருக்கு என்னென்னா பயம் வந்துடுது, காஜி வீட்டுக்கு போகிறாரே இவர், ஏதாவது ராஜதண்டனை கொடுத்தானா என்ன பண்ணுறது, இல்லை அவன் எத்தனை ஆளோடு இருக்கான்னு தெரியல அப்படின்ட்டு. காஜிங்கிறவர் வயசான கிழவர், அவர் வந்து ஆட்கள்லாம் வெளியில் தான் இருப்பாள், வேறு இடத்துல தான் இருப்பாள், ஒழிய படை வீரர்கள் யாரும் வீட்டில் இருக்க மாட்டான். வீட்டில் இவருக்கு பாதுகாவலருக்கு ரெண்டே ஆள் தான் பாடிகார்டு. இவா உள்ளே நுழைஞ்சோடனே இந்த பாடிகார்டு எல்லாம் நினைப்பா, இவளை தடுத்து நிறுத்திட்டு இங்கே யார் நாமசங்கீர்த்தனை பண்ணக்கூடாது, எல்லோரும் வெளியில் போங்கன்னு சொன்னான். ஆனால் இவா எதையுமே கேட்கல, அவள் பாட்டுக்கு நாமசங்கீர்த்தனை பண்ணிட்டுருக்கா. நர்த்தன ஆடின்னு இருக்கார் மகாபிரபு. அவன் அங்கேருந்து உள்ளே காஜி சொன்ன உடனே கிட்ட வந்து சொல்லுவோன்ட்டு உள்ளே வந்தான், கிட்ட வந்தான் இவா கிட்ட. காஜி உள்ளிருந்து எல்லாத்தையும் கவனிச்சிட்டார், இவா பேசுறது, இவா நாமசங்கீர்த்தனை ஆரம்பித்தது, இங்கே சொல்கிறது எல்லாமே காஜிக்கு தெரியுது. உள்ளிருந்து ஆளை ரெண்டு பேரையும் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் இப்போவே அவளை திரும்பி போக சொல்லுங்கன்னு சொன்னேன், இவள் கிட்ட வரா சொல்கிறதுக்கு. பார்த்தா சைத்தன்ய மகாபிரபு நர்த்தன ஆடிண்டு பாட்டு பாடிட்டுருக்கார். இதை பார்த்தா யாருக்கு தான் சொல்ல தோணும், பாடாதீங்கோ பஜனை பண்ணாதீங்கன்னு யாருக்கு தான் சொல்ல தோணும். அவளும் குள்ளாய் குள்ளாய் அசைச்சிட்டு தலை தலையாட்டின்னு அவளும் கையை தொட்டின்னு பாட ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்தோன்னே காஜி நினச்சேன்னா நமக்குன்னு இருந்தது ரெண்டே பேர், வேறு ஆளே இன்னைக்குன்னு பார்த்து இல்லை, இவனும் அவளோட சேர்ந்து பாடிட்டுருக்கானேன்னு உள்ள இவர் கதவை தாப்பப்பட்டுன்ட்டார். ஜன்னல் வழியாக நடக்கிறது எல்லாத்தையும் காஜி பார்த்துட்டுருக்கார். நம்ம காஜிக்கு நிமாயி பண்டிதர் நன்னா தெரியும். அவர் நேராக நிமாயி முன்னாடி வந்து, மாமா கதவை திறங்கோ, மாமா கதவை திறங்கோன்னு கதவை தட்டுறார். நிமாயி மட்டும் இருந்தான்னா கதவை திறப்போன்னு சொல்லிட்டு இவர் கதவை திறந்து பார்க்குறார். நிமாயி மட்டும்தான் முன்னாடி நிற்கிறார். உடனே கதவை திறந்து டக்குன்னு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டார் காஜி. இதெல்லாம் மக்களுக்கு பார்த்தோடனே ஒன்றுமே புரியல, பயம் வந்துடுது, ஐயோ இவர் தனியாக வேறு உள்ளே போயிருக்காரு என்ன ஆகுமே தள்ளிட்டு எல்லோரும் பஜனையை நிறுத்திட்டு அப்படியே உட்காந்துட்டா கதவையே பார்த்துட்டு. இவர் உள்ளே வந்தவர் கை ஷேக்கன் கொடுத்துட்டு உட்கார வச்சார், ரெண்டு ஆசனம் கொடுத்தார், இவரும் உட்காந்தார், அவரும் உட்காந்தார். என்னம்மாம்மா இது, நீங்களே இப்படி பண்ணலாமா, ஏன் இப்படி தடவு உத்தரவு போட்டேன் அப்படின்னார். வந்தவுடனே ஆலிங்கனமும் பண்ணிட்டார். இந்த காஜிக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா ஹிந்துத்துவத்தில் ஹிந்து மக்களிடையே ரொம்ப முக்கியமான ஒருத்தர், அத்தனை பேருடைய மனசையும் கவர்ந்தவர், அதுவும் பெரிய ஆச்சாரியர், பெரிய பண்டிதர், முக்கியமான இவர் வந்து நம்மளை ஆலிங்கனம் பண்ணிட்டதும் இல்லாமல் மாமான்னு கூப்பிட்றாருன்னு சந்தோஷம் அவருக்கு. இவர் மாமான்னு கூப்பிட்றது அவருக்கு பெருமையாக இருந்தது, ஆனால் அதுக்கு ஒரு காரணமும் இருந்தது. மாமா அப்படிங்கிறது ஹிரண்யகசிப்பு கூப்பிட்றதாக அர்த்தம் இல்லைங்க. இவர் என்ன காரணத்தினால மாமான்னு கூப்பிட்டாருன்னா, இந்த காஜி வந்து யாருமே இல்லாத அனாதை, ஏழை இவர், அனாதை. இவரை தூக்கி வளர்த்தவர் யாருன்னா நம்ம நிமாயி பண்டிதருடைய அம்மாவுடைய அப்பா, தன்னுடைய தாத்தா தான் இவரை தூக்கி வளர்ந்துருக்கார், அபிமான புத்திரனாக வச்சுருந்தார். அதனால் சின்ன வயசுலேருந்தே முஸ்லீமாக இருந்தும் கூட ஹிந்து குடும்பத்தில் வளர்ந்ததுனால இவரை வந்து நிமாயி பண்டிதர் வந்து எப்போல்லாம் அவரோட அம்மா வந்து பிறந்தாத்துக்கு போவாளோ அப்போல்லாம் இவரை பார்ப்பார். காஜி காஜி தூக்கி தூக்கி வச்சுப்பார் இவரை நிமாயி பண்டிதரை. இன்றைக்கி தான் காஜிங்கிற போஸ்ட் வந்திருக்கே தவிர எண்ணிலிருந்தோ இவரை நன்னா தெரியும். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து காஜி ஒரு போஸ்ட்டுக்கு போயிட்டார், நிமாயி பண்டிதரும் பெரிய பண்டிதர் ஆகிட்டார். ஆனால் ரெண்டு பேரோட பாவமும் மாறவே இல்லை. ஸ்வபாவத்தில் எந்த ஈகோவும் இல்லை காஜிக்கு. நம்ம நிமாயி பண்டிதரை பற்றி கேட்கவே வேண்டாம், அதனால் உரிமையாக கேட்குறாரு, என்ன மாமா அப்படி தடை போட்டுட்டேலே, நான் அதை பற்றி நான் அனுமதி வாங்கிக்கலாம் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னாரு. நிமாயி பண்டிதரே, நீங்கள் தான் இதுக்கு தலைமை தாங்கி இருக்கேன்னு தெரிஞ்சுதான் நான் தடை போட்டிருக்கவே மாட்டேன். உங்கள் ஆட்கள்லேருந்து யாரோ ஒருத்தர் தான் அக்ரகாரத்துலேருந்து தான் எனக்கு வந்து லெட்டர் வந்தது, அதனால் சரி ஒரு அவளுக்குள்ளே பேதம் இருக்கோ என்னமோ, இது ஏதாவது கலவரம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உத்தரவு போட்டேன். ஆனால் நான் இப்போ வரும்போதே பார்த்துட்டேன், யார் யார்கிட்டேருந்து லெட்டர் வந்ததோ அவள் எல்லாருமே உங்களோட சேர்ந்து இந்த நான் இந்த கோஷ்டியில் இருக்காங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். அதனால் இனிமேல் எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, இது ஹிந்து முஸ்லீம் கலகமாக ஆகிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கமே தவிர, நீங்கள் வந்து தாராளமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு காஜி சொல்லிட்டார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அனுமதி வாங்க தான் வந்தேன் அப்படின்னு நிமாயி கிளம்பினார். கிளம்பும்போது காஜி சொன்னார், எனக்கு ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னார். சொல்லுங்களேன் அப்படின்னார். ஹிந்துக்களில் முக்கியமான தெய்வம் அப்படின்னா நாராயணன் தான் எனக்கு நன்னா தெரியும். எனக்கு நான் பிறந்தது தான் முஸ்லீமுடையது ஒழிய எனக்கு பழக்கம் பூரா ஹிந்துக்கள் இடத்துல தான். அந்த ஸ்ரீமன் நாராயணன் யாரோ அவர் தான் நீங்கன்னு நிமாயி பண்ணிதர் சொன்னார். உடனே இவன் நிமாயி சிரிச்சின்றார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்கிறது ஒன்று தான் பாக்கி, ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லினார். நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான ஒன்று சொல்லணும், என்னென்னா நான் என்னைக்கு ரெண்டு போலீஸை கூப்பிட்டு இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு தட உத்தரவு போட்டேனோ அன்னைக்கு ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் ஒரு பெரிய சிம்மம் வந்து என்னுடைய நெஞ்சு மேலே ஏறி மிதித்து நகங்களால் என் மார்பை கிழிச்சு எறிஞ்சுது.
அப்படின்னு. இன்னைக்கு வந்து நிமாய் பண்டிதர் வந்து நம்ம ஸ்ரீவாச பண்டிதர் வீட்டுக்கு வந்து கர்ஜனை பண்ணார் இல்லையா, அன்னி அதனுடைய பிரதித்வனி தான் இது. அங்கே அவர் சொன்னது மாதிரி யாராக இருந்தாலும் கிழிச்சறிஞ்சிருவேன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஆவேசம்தான் இவருக்கு கனவில் வந்திருக்கார். இவருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் வந்து அப்படி என்னை கிழிச்சுது, சரி கனவு தானேன்னு ரொம்ப நடுங்கி போய் எழுந்து பார்த்தா என் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோட்டை விளக்கிட்டு காட்டுற தன் அவருடைய மார்பு பூரா நகத்தினால கீறியிருக்கு. உடனே நிமாய் பண்டிதர் இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு சொன்னார், அது என்னம்மாம்மா நீங்கள் தூங்கின்னு இருக்கும்போது ஏதாவது பூனை வந்து பிராண்டி இருக்கும், நீங்களாம் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சகஜமாக ஹாசியமாக சொல்லிட்டு போனாராம். மாமா எப்போதும் உங்கள் நிமாயி தான் நான், எனக்கு நாராயண பட்டெல்லாம் வேண்டாம், உங்ககிட்ட அனுமதி வாங்கத்தான் வந்தேன், ரொம்ப சந்தோஷம் நான் கிளம்புறேன் அப்படின்னா. கதவு திறந்த உடனே எல்லோரும் வெளியில் இருந்தவா எல்லோரும் ஆர்வமாக பார்த்துருந்தா சிரித்த முகத்தோடு மகாபிரபு வெளியில் வந்தார். பின்னாடியே காஜியும் வந்துட்டார். உடனே அந்த பஜனை கோஷியோடு சேர்ந்து அவரும் கொஞ்சம் நேரம் குதிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வீதியோடு வந்தார். அதுக்கப்புறமா மற்ற முஸ்லீம்களோ இல்லை அந்த போஸ்ட்டில் இருக்கிறவாளோ யாராவது பார்த்தா காஜிக்கு பிரச்சனை ஆடுங்கிறதுனால, நீங்கள் வயசானவராக இருக்கீர் மாமா ரொம்ப நேரம் வந்துட்டு இல்லைங்க கூட, நீங்கள் திரும்பி வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய கிரகத்துக்கே வந்தார். இப்போ மகாபிரபுனால நவத்வீபம் பூரா குதூகலமாக இருக்குது, இந்த குதூகலம் உலகம் பூரா இருக்கணும்னு மகாபிரபு நினச்சார். அதுக்கு நம்ம இனிமேல் குடும்பத்தில் இருந்தால் சரியாக வராது, சன்னியாசம் வாங்கிக்கணும்னு முடிவு பண்ணார் மகாபிரபு. இது பெரிய இடியாக இருந்தது அவருடைய அம்மாவுக்கும் மனைவிக்கும். விஷ்ணு பிரியாவுக்கு இவரை தவிர வேறு எதுவுமே உலகமே தெரியாது, அவளுக்கு 18 வயசு, இவருக்கு 24 வயசு. இவர் என்ன நினச்சிருந்தார், கொஞ்ச நாளாக இப்போ கூட இருக்கிற க்ளோஸாக இருக்கக்கூடிய சிஷியர்கள்கிட்டலாம் சொன்னார் இது வாங்கிக்கணும் சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு. இது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி எல்லாருக்கும் தெரிய வருது. அவர் அந்த ஊர்லேயே ஒரு சன்னியாசி இருந்தார் கேசவ பாரதினு. அவர் வந்து அவரை ஒரு நாள் இவர் பிக்ஷை கழிச்சார், வீட்டுக்கு பிக்ஷை பண்ணி வைக்கிறதுக்கு கழிச்சார். ஈஸ்வரபுரி மகாராஜ்கிட்ட இவர் வைஷ்ணவ தீட்சை மட்டும்தான் வாங்கினார், இவரை குருவாக ஏத்துண்டார் ஈஸ்வரபுரி மகாராஜா, வைஷ்ணவ தீட்சை மட்டும்தான் வாங்கினார். ஆனால் சன்னியாச தீட்சையை கேசவ பாரதிக்கிட்ட வாங்கணும்னு நினச்சார். வீட்டுக்கு கழிச்சார், சாப்பாடு போட்டார், அவரும் போனார். அம்மாவுக்கு இது தெரிய வந்துடுது. உடனே என்ன பண்ணால் அம்மா கேட்டால், ஏன்பா எல்லாரும் சொல்கிறாளே உன்னோட சேர்ந்தவா உன்னை ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவாளே சொல்கிறாளே நீ சன்னியாசம் வாங்கிக்க போகிறன்னு அது உண்மைதானா அப்படிங்கிறா. அம்மா தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நான் இனிமேல் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுங்கிறதுக்கு லாயக்கே இல்லை, உலகத்துக்காக நான் பிறந்திருக்கேன். உன் பிள்ளைய ஒவ்வொருத்தரும் அவள் அம்மாவை தனக்காக பெற்றுப்பா பிள்ளைய, ஆனால் நீ உலகத்துக்காக பெற்றிருக்கம்மான்னு என்னென்னமோ பேசி அம்மாவை சமாதானப்படுத்திட்டார். இந்த சமயத்தில் விஷ்ணு பிரியா பிறந்தாத்துக்கு போயிருந்தா, விஷயம் கேள்விப்பட்டு அங்கேருந்து ஓடி வந்தால் அவளுக்கு தலை இடி விழுந்த மாதிரி இருந்தது. அவனும் சச்சி மாதாவும் அழுதுண்டே இருக்கா. இவ என்ன பண்ணுறா, ராத்திரி பாத சேவை பண்ணும்போது சைத்திர மகாபிரபு கிட்ட கேட்டால், நான் என்ன அபச்சாரம் பண்ணேன், எங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா. உடனே மகாபிரபு சொன்னாராம், உனக்கே உடையவன்னு என்னை நீ நினச்சிக்கிற, இந்த உலகத்தில் கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஜனங்கள் படாத பாடுபட்டு ஜனங்கள் வந்து ஸ்வதர்மத்தில் இல்லாமல் பரதர்மத்துக்கு பிரவேசம் பண்ணி பாஷண்டிகளாகி இந்த இதெல்லாம் போகாதுன்னு முஸ்லீம்களால் நிறைய பிரச்சனைகள், ஹிந்து தர்மத்துக்கு மக்களுக்கு என்ன பண்ணுறது, எது ஆஸ்வாசப்படுத்தும், எது நம்மளுக்கு வந்து சாந்தியை கொடுக்குங்கிறதே தெரியாமல் ஜனங்கள் பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. அந்த ஜனங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. உனக்கு மட்டுமே நான் உடையவன்னு நீ நினைக்கிறியா, அவ்வளவு சுயநலமாக நீ இருக்கியான்னு இவர் கேட்குற கேள்விக்கு அவளால் பதில் சொல்லவே முடியல. அவள் இதுக்கு மேலே என்ன சொல்லுவாள், அவள் சொன்னால், நீங்கள் என்றைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி எனக்கு ஒரு ஜாடை மட்டும் காமிச்சிட்டு போங்க, ஏதாவது ஒரு வகையில் எனக்கு தெரியப்படுத்திட்டு போங்க, ஏன்னா இதுக்கெல்லாம் சமாதானமே கிடையாது, இது ஆஸ்வாசப்படுத்திக்கவே முடியாது. அவள் என்றைக்கு சமாதானமாகிறது, இவர் என்றைக்கு போகிறது, அது நடக்காத காரியம். இவனும் ஏதோ சும்மா ஏதோ ஒரு ஆசைக்காக சொல்கிறாள், ஒரு ஏதோ ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறாள், என்னை வந்து ஒரு ஜாடை காமிச்சிட்டு போங்கன்னு. பண்ணால் தான் என்ன பண்ண போகிறா இவன். இப்படி கொஞ்ச நாள் போயின்னு இருந்தது. ஒரு நாள் என்னாச்சு, சைத்திரி மகாபிரபு தன் மனைவிக்கிட்ட விஷ்ணு பிரியா கிட்ட ரொம்ப ஆசையாக இருக்கார். அன்றைக்கி ரொம்ப நேரம் அவரோட விளையாடுறார், ரொம்ப நேரம் பேசி கொஞ்சி குலாவி அவளுக்கு சிங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு அவரை வந்து அவ்வளோ கொண்டாடுறார் அவளை. அன்னைக்கு பார்த்து அவ கலைச்சி சலைச்சு தூங்கிட்டா, அவளை தூங்க வைக்கிறதுக்காகத்தான் இத்தனை பண்ணியிருக்கார். அவள் எப்போதும் மகாபிரபுவோட சரணத்தை தன்னோட காலோடு சேர்த்து கட்டின்னு தான் தூங்குவாள். அப்படி தூங்குறா இவர் விடவே இவ்வளோதும். இப்போ அவள் எப்படி நகர்ந்து ஒரு நிமிஷம் கூட அவரை விட்டு பிரியலை இவர் சொன்னதுலேருந்து. இப்படி தூங்கின்னு இருக்கும்போது ஒரு நிமிஷம்தான் அசந்தா, அந்த அசந்த நேரத்தில் அப்படியே தன் காலை உருகின்றார் மகாபிரபு. எழுந்தர் ராத்திரியோட ராத்திரியாக கிளம்பி நேராக நடக்க ஆரம்பித்தார். இவருடைய தம்பி எந்த காட்டில் விழுந்து கங்கையில் நீச்சல் அடித்து புறப்பட்டாரோ அதே காட்டு, அந்த காட்டு இன்னமும் இருக்குது.
அந்த காட்டுக்கு பேர் வந்து நிர்தஹி காட், அதாவது தயவில்லாத காட்டுன்னு பேர். விஸ்வரூபன் விழுந்த அதே காட்டில் இவரும் விழுந்தார், நீச்சல் அடித்து அக்கறைக்கு போயிட்டார். இது நடந்து கொஞ்ச நேரம் அவர் அசந்து எழுந்து பார்த்தா அவர் இல்லைன்னு வீல்னு கத்தின்னு படுக்கையிலேருந்து கீழே விழுந்தார். வெளியில் இருந்த அவள் அம்மா உடனே ஐயோ போயிட்டானாடின்னு கத்தினான். அவ்வளோதான், அப்பையிலேருந்து இவாளுடைய அலறல் சத்தம் கேட்டு ஊரே கூடிப்பிடுது. விடிகாரத்தால் ஆயிடுத்து, இவர் ரூமை விட்டு வெளியில் வரவே இல்லை. அவள் அம்மா புலம்பி புலம்பி அடறா, இவ்வளவு கல்லெஞ்சா இந்த சைத்தன்ய மகாபிரபு, இவ்வளோ மகாபிரபுக்கு கல்லெஞ்சா, இந்த நிமாயி ஏன் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு உலகத்தில் எல்லாரும் ஒத்தொத்தர பேசுகிறா. எல்லா ஜனங்களும் அழ ஆரம்பிச்சிருது. எங்களுக்கு பாத தெரியாமல் இருந்த எங்களுக்கு இப்படி நவதீபத்தை கொண்டாட விட்டு சந்தோஷ கடலில் மூழ்கிட்டு இப்போ துக்க சாகரத்தில் எங்களை அமுக்கிட்டு போயிட்டேலேன்ட்டு அவ்வளோ பேரும் கதற ஆரம்பித்தான். இவ்வளவு சீக்கிரம் சன்னியாசம் வாங்கிப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அவருக்கு 24 வயசு தான். அந்த கேசவ பாரதி வந்து இவருக்கு சன்னியாசம் கொடுங்கோன்னு சொல்லி வச்சுருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணார், நான் வந்து தரேன், அது என்றைக்கோ ஒரு நாள் லேட்டாக கேட்பார் போல இருக்குன்னு இவர் நினச்சிட்டு இருக்கார் கேசவ பாரதி. ஆனால் கேசவ பாரதி கிட்ட சொன்ன 10 நாளில் சைத்தன்ய மகாபிரபு என்னெல்லாம் வேலை இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு, குடும்ப சம்பந்தமான எல்லா அவள் பண கஷ்டம் இது சம்மந்தமான எல்லா விஷயத்தையுமே முடிச்சுட்டு ஒழிச்சுட்டு ரெடி ஆகிட்டார் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு. அங்கே கூடின எல்லா ஜனங்களும் சொல்கிறது, நாங்கள் இப்போவே போய் மகாப்பிரபு எங்கேயும் போயிருக்க மாட்டார், அடுத்த கிராமம்னா தான் சொன்ன நவதீபம் வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும், ஒரு ஒரு கிராமத்துக்கு இடையில பூந்து பூந்து போவாங்க அங்கே, அதனால் அந்த பக்க கிராமத்துக்கு தானே போயிருக்கார் சைத்தன்ய மகாப்பிரபு வந்து, அதாவது நம்ம நிமாயி பண்டிதர், ஏன்னா சன்னியாசத்துக்கு அப்புறம் தான் அந்த பேர் நிமாயி பண்டிதர், எங்கேயும் போயிருக்க மாட்டார். சன்னியாசம் வாங்கிறதுக்குள்ளே அவர் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நிறைய ஜனங்கள் கிளம்பி வரா. இந்த விஷ்ணு பிரியாவும் அவள் சச்சி மாதாவும் அழ ஆரம்பித்தவா ஓயவே இல்லை. இதுக்கப்புறம் எப்படி மகாபிரபு வந்து சன்னியாசம் வாங்கினார், அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சரியங்கள்லாம் நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம், அனைத்து நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார், நன்றி.